திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 14,50,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். வாணியம்பாடியைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் வங்கியிலிருந்து 14,54,000 ரூபாயை எடுத்துக்கொண்டு திம்மாம்பேட்டையில் உள்ள ஏடிஎம்மில் செலுத்த இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். வாணியம்பாடியை அடுத்த தும்பேரி கூட்டச்சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படையினர் பாலாஜியை தடுத்து நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது அவரிடமிருந்த பணத்தை உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். நாகை மாவட்டம் திருக்குவளையில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 3,00,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருக்குவளை அருகே பாங்கல் 4 ரோட்டில் வாகன சோதனையில் ஈடுபட்ட பறக்கும் படையினர் இருசக்கர வாகனத்தில் சென்ற திருமாவளவன் என்பவரை நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது உரிய ஆவணங்களின்றி அவர் வைத்திருந்த 3,00,000 ரூபாயை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர் பணத்தை கீழ்வேளூர் தாசில்தார் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகேயுள்ள ஐயம்பாளையத்தில் ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 1,00,000 ரூபாய் பணம் பறக்கும் படை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் தேர்தல் அதிகாரி சக்திவேலனிடம் பணம் ஒப்படைக்கப்பட்டது. செங்கல் சூளை தொழிலாளிகளுக்கு ஊதியம் கொடுப்பதற்காக கொண்டு சென்றதாக கூறிய உரிமையாளரிடம் உரிய ஆவணங்களை காண்பித்து பணத்தை திரும்ப பெற்றுச் செல்லுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி 4 வழிச்சாலை சாய்பாபா கோவில் அருகே பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது விளத்தூரைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவரின் வாகனத்தை சோதனை செய்தபோது உரிய ஆவணங்களின்றி 1,94,000 ரூபாயை எடுத்துச் சென்றது தெரியவந்தது. இதையடுத்து பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர்.